நாடு முழுவதும் தேசிய தன்னார்வ இரத்த தான தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இரத்த கொடையாளர் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த தினம் முக்கிய கருப்பொருளுடன் கொண்டாடப்படுகிறது. இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை காணலாம். ஒரு தனிநபரின் வாழ்க்கையில் இரத்தத்தின் அவசியத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் பகிர்ந்து கொள்வதற்காகவும் இரத்த தானத்தின் அவசியத்தை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 1 தேசிய தன்னார்வ இரத்த தான தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு இரத்த கொடையாளர் அனைவருக்கும் நன்றிகள் என்ற கருப்பொருளுடன் இரத்த தானம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பாதுகாப்பான இரத்த தானம் பல உயிர்களை காப்பாற்றுகிறது. மருத்துவமனைகளில் நடைபெறும் அறுவை சிகிச்சைகள், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பிரசவ காலத்தில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கும், விபத்துக்கள் மற்றும் கடுமையான நோய்களை தடுத்து உயிர் காக்கக்கூடிய வகையில் இரத்த தானம் சிறந்து விளங்கி வருவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். வேலூர் மாவட்டத்தில் வேலூர் அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் அனைத்து தாலுகா மருத்துவமனைகளிலும் இரத்த சேமிப்பு வங்கிகள் அமைக்கப்பட்டு அதன் மூலம் இரத்தம் சேமிக்கப்பட்டு தேவைப்படும் நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. வேலூர் அடுக்கம்பாறையில் உள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் மட்டும் 1 பேர் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்படுகின்றனர். இதன் காரணமாக 50 முதல் 60 யூனிட் வரை இரத்தம் செலுத்தப்படுகிறது. மாதம் 1000 யூனிட் இரத்தம் சேமிக்கப்பட்டு நோயாளிகளுக்கு செலுத்தப்பட்டு சுமார் 1000 பேர் காப்பாற்றப்பட்டு வருகின்றனர். மேலும் இரத்த தானம் வழங்குபவர்களுக்கு பல நோய்கள் வராமல் தடுக்கப்படுவதாகவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து வேலூர் மாவட்ட இரத்த வங்கி பிரிவு தலைவர் டாக்டர் தீபக் கூறும்போது, மாசத்துக்கு இன்னைக்கு இந்த நிலைமையில ஒரு மாசத்துக்கு கலெக்ஷன் கிட்டத்தட்ட 900 to 1000 வரைக்கும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதன் மூலமா ஒரு 900 to 1000 உயிரை நாங்கள் வந்து காப்பாற்றிட்டு இருக்கோம். ஸோ இது என்ன என்ன நோய்க்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ அதனால வந்து ஏகப்பட்ட பேருக்கு ரத்தம் லாஸ் ஆகுது. கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தை பிறக்கிற நேரத்தில் நார்மலாகவே பிளட் லாஸ் ஆகுது. ஒரு சில குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே வந்து ஒரு சில பிளட் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் தாலசீமியா, சிக்கல் செல் அனிமியா. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாதத்துக்கு 1 to 2 முறை ரத்தம் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய தேவைகள் இருக்கும்போது நமக்கு கிடைக்கப்படும் பிளட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1% தான் கிடைக்குது. பட் தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா 5 to 10%. ஸோ அந்த இரத்த பற்றாக்குறையை போக்குறதுக்காக தான், அந்த அவசியம் குறித்து நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த நாள் கொண்டாடுறோம். இரத்த தானம் வழங்கியவர்கள் தெரிவிக்கையில், இந்த இதில் நானும் ரத்த தானம் கொடுக்கறதாக நாங்கள் வந்திருக்கேன். இதை நான் ஆல்ரெடி 4-5 கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இங்கே இருக்கிற நிறைய பேர் எமர்ஜென்சியாக இருக்கிறதுக்காக நானும் பிளட் டொனேட் பண்ணியிருக்கேன். குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள் அவ்வப்போது இரத்த தானம் செய்யப்படும் பொழுது பிறருடைய உயிர்கள் காப்பாற்றப்படுவதோடு நம்முடைய உடல் ஆரோக்கியமாகவும் பல நோய்கள் வராமல் தடுக்க முடியும் என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். ED தமிழ்ச்செய்திகளுக்காக வேலூர் அரசு தலைமை மருத்துவமனையிலிருந்து மோகன்.